வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இயற்கை அங்காடியில் இருக்கிற எண்ணெய் வகைகளை பற்றி பார்க்கலாம். இது வந்து மரச்செக்கு கடலை எண்ணெய், இது மரச்செக்கு நல்ல எண்ணெய், இது மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், இது வந்து தூய்மையான விளக்கெண்ணெய், இது வேப்பெண்ணெய், இழுப்பு எண்ணெய், கேசவர்தினி எண்ணெய், கேரட் எண்ணெய், ரோஸ் எண்ணெய், டென்ட்ரல் கூந்தல் தைலம், இது தவிர சித்தாதி எண்ணெய். இந்த எண்ணெயில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து, பொதுவாக எண்ணெயை பற்றி கேட்கும்போது நம்ம மக்கள் எல்லாருமே என்ன விலைன்னு தான் கேட்பாங்க. தரத்தை பற்றி அக்கறை எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா தரத்தை பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பொதுவாக வந்து எண்ணெய் வித்துக்கள் வந்து வருடத்தில் 2 முறை அல்லது அதிகபட்சமாக 3 முறை தான் அறுவடைக்கு வரும். எள்ளு வந்து 2 முறை வரும், வேர்கடலை 3 முறை வரலாம், தேங்காய் எப்பவுமே கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து மழை காலம் என்றதுனால தேங்காயெல்லாம் காய வைக்க முடியல. ஏற்கனவே காய வச்சு பல மாதங்களாக பாதுகாப்பாக வச்சிருந்தவங்களால் மட்டும்தான் இப்போ தேங்காய் எண்ணெயை கொடுக்க முடியும் தூய்மையாக. அதே மாதிரி எள்ளும் கூட எடுத்து அதை பதப்படுத்தி தண்ணியோ இல்லை ஈரப்பதமோ புக முடியாத இடத்த உருவாக்கி அந்த இடத்துல பாதுகாத்து வச்சவங்களால தான் இன்றைக்கி எள்ளை கொண்டு வந்து கொடுத்து விற்க முடியும். இந்த மாதிரி வேர்க்கடலை விலையையும் எண்ணெய் விலையையும் மட்டும் நேரடியாக நம்ம பார்த்து எண்ணெய் விலையை நிர்ணயம் பண்ண முடியாது. எந்த காலத்தில் எண்ணெயை வாங்குறோன்றதை பொறுத்து தான் எண்ணெய் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அறுவடை செய்யும்போது இலகுவாக நமக்கு எண்ணெய் வித்துக்கள் கிடைக்கும், அப்போ வந்து கம்மியான விலையில் கூட நமக்கு கிடைக்கலாம் எண்ணெய்கள். ஆனால் மற்ற சமயங்களில் கொஞ்சம் கூடுதல் விலை இருக்கும். ஏன்னா அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கோ சேமித்து வைக்கிறதுக்கோ இயற்கை முறையில் சேமிக்கிறது இன்னுமே சிரமமான விஷயம். ஏன்னா நீங்கள் கெமிக்கல்ஸ் இல்லாமல் பூச்சிகளை விரட்டுறது ரொம்ப கஷ்டம். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் எண்ணெய் விலையை கேட்டு வாங்காமல் தரத்தை பார்த்து வாங்கிறதுக்கு தெரியும் நமக்கு. மற்றபடி விளக்கெண்ணெயை பொறுத்த வரைக்கும் விளக்கெண்ணெய் வந்து விட்டுக்கிட்டு கண்ணை பார்க்கணும், பார்க்குறான் பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் டெய்லி 2 சொட்டு விளக்கெண்ணெயை கண்ணில் விட்டிங்கன்னா கண் ரொம்ப பார்வை சரியாகும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம விளக்கெண்ணெயை பொறுத்த வரைக்கும் கண்ணில் நிறைய பேர் விடுறாங்க, நானும் கூட விட்டுருக்கேன், அது பாதுகாப்பானது. இது வந்து வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் வந்து தலைக்கு எண்ணெய் காய்ச்சும் போது கொஞ்சமாக சேர்த்துப்பாங்க, தலையில் பொடுகு அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் நீங்கும். அதை தவிர கருத்தடையாகவும் இந்த எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது இழுப்பு எண்ணெய். இழுப்பு எண்ணெயை பொறுத்த வரைக்கும் விளக்கில் நீங்கள் ஊற்றி ஏற்றினீங்கன்னா சாதாரண எண்ணெய்கள்லாம் வந்து 2 மணி நேரம் எரியுதுன்னா இது 4 மணி நேரம் எரியுங்க இந்த இழுப்பு எண்ணெய். இது இதோட தரத்தை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே நெய் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இது ஃபார்ம் ஆகும். இது நாங்களே எங்கள் கிராமத்தில் இருக்கிற இழுப்பை மரத்துலேருந்து எடுத்த எண்ணெய். இது கேசவர்தினி அப்படின்னு, கேசவர்தினி கேசம் அதை வந்து வளமாக வச்சுக்கக்கூடிய ஒரு தாவரம். அந்த தாவரத்தையும் தேங்காய் எண்ணெயும் போட்டு நம்ம அந்த எண்ணெயை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் தலைக்கு தேய்க்கும் போது முடி கொட்டுதல், முடி நீளமாக வளரும், மற்றபடி இளைஞரை தடுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் பயன்படும். கேரட் எண்ணெய் சருமத்துக்கு பளபளப்பு கொடுக்கும். ரோஸ் ஆயிலும் அதே மாதிரி முக பளபளப்புக்காக. நம்ம இரவில் வந்து நிறைய பேர் ஜெல்லெல்லாம் போட்டுக்கிறாங்க, இல்லை ஃபேஸ்ட் பேக்குன்னு கடையில் விற்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க. ஆனால் அதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு இந்த எண்ணெய்கள் எல்லாம் போட்டிங்கன்னா சருமம் வந்து மிருதுவாகும், அதே மாதிரி அது சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். சருமம் சுவாசிச்சா உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. மற்றபடி தென்றல் தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு முடி வளர்ச்சிக்கு உதவும். இதில் நிறைய மூலிகைகள் போட்டுக்கிறாங்க. தலைக்கு முடிக்கு என்னெல்லாம் மூலிகைகள் நல்லதோ அதெல்லாத்தையும் சேகரித்து சேர்த்துருக்காங்க. கடைசியாக சித்தாதி எண்ணெய். சித்தாதி எண்ணெய் என்னன்னு கேட்டிங்கன்னா பேதிக்கு சாப்பிட்ற மருந்துங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா பேதி ஆகும். அந்த ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வயிறு நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்ததுலேருந்து திருப்பியும் வயிறு நார்மல் ஆகிடும். ஏன்னா நிறைய கழிவுகள் வயிறில் தான் சேரும், அதை தான் நம்ம சுத்தப்படுத்தணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பேதிக்கு சாப்பிட்டா நோய்களே வராதுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.